IVM. வணக்கங்க, நான் உங்க கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுறேன். இது ஐவிஎம் வழங்கும் கதை பாட்காஸ்டின் வெண்வேல் சென்னி எபிசோட் நம்பர் 157. இந்த எபிசோடோட டைட்டில் எதிரியின் உயிர் கூட முக்கியம். ஒரு சின்ன சந்து வழியா மகேந்திரனையும் சித்ராஞ்சகரையும் கூட்டிட்டு போனா அவ இளவரசன். அங்க கடைசியில பித்துண்டாவோட கோட்டை தலைவர் நின்றுட்டு இருந்தான். அவனை சுட்டி காட்டின அவ இளவரசன், கோட்டை தலைவர் உங்க ரெண்டு பேரையும் பாதாள சுரங்கம் வழியா பித்துண்டா கோட்டையை விட்டு மிளைக்காடுகளை தாண்டி கூட்டிட்டு போய் விட்டுருவாரு. அங்க ரெண்டு குதிரைங்க உங்களுக்கு வச்சிருக்கேன், கவனத்தோட போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சான். பாதாள சிறையிலேருந்து விடுதலையானதும் பெரிய நிம்மதியோட ரெண்டு பேரும் சில அடி கூட எடுத்து வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். அப்போ அவங்க நின்ன இடத்துல இருந்து கொஞ்ச தூரத்துல யாரோ கை தட்டின சத்தம் கேட்டுச்சு. எல்லாரும் பயத்தோட திரும்பி பார்த்தாங்க. சந்தில நின்று கை தட்டினவன் தான் யாருன்னு சொல்லாம இருட்டுல நின்றுக்கிட்டே நல்ல திட்டம் அப்படின்னா, ஐயையோ மாட்டிக்கிட்டோமேனு ஆவா இளவரசன் கை நடுங்கிறத சித்ராஞ்சகர் பார்த்தாரு. சித்ராஞ்சகர் கை எச்சரிக்கையோட இளவரசன் இடுப்புல கட்டி இருந்த வாள் உரைய பார்த்து போச்சு. சித்ராஞ்சகரே, வாழை தொட்டா உங்க கை துண்டாயிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு கடுமையான எச்சரிக்கை குரல் வந்ததும் சித்ராங்ககர் கை தானா கீழே இறங்குச்சு. அங்க அமைதி நிலவுச்சு. இருட்டுல நின்றுட்டு இருந்தவன் வெளியில வந்தான். அவன் முகத்தை பார்த்த ஆவா இளவரசன் நடுங்கிக்கிட்டே பிடர்த்தலையன் அப்படின்னு முணுமுணுத்தான். ஆவா இளவரசனை பார்த்த பிடர்த்தலையன் கை விரல் போய் வீரங்கிற தகுதியை இழந்து போன இவனை பித்துண்டாவுக்குள்ள வேணும்னு தான் கூட்டிட்டு வந்தோம், பாதாள சிறையில குளிர்ல வரைச்சு சாகாம நாளைக்கு ரெண்டு பேரும் இருந்தா இவங்களை விட்டுட சொல்லி இளவரசர் கட்டளை போட்டிருந்தாரு, ஆனா நீ முந்திக்கிட்ட அப்படின்னா. ஆவா இளவரசன் உடனே தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னான். சித்ராஞ்சகனை பார்த்த பிடர்த்தலையன் மோரிய பட இனி தமிழ்நாட்டை பத்தி கனவுலையும் நினைக்க கூடாதுன்னு இந்திரசேனை தேவி கிட்ட கோழியூர் இளவரசர் சென்னி உத்தரவு போட்டதா சொல்லுங்க. கரும்பெண்ணை நதிக்கிட்ட யாரு வந்தாலும் அவங்க கதி அதோ கதி தான். ஒருத்தன் கூட திரும்பி போக மாட்டான்னு சொன்னவன் தன்னோட இடுப்புல மறைச்சு வச்சிருந்த மோதிரம் ஒன்னை எடுத்து சித்ராஞ்சகர் கிட்ட நீட்டினான். மோதிரத்தை வாங்கின சித்ராஞ்சகர் அதை பார்க்காமயே, என்னது இது, எதுக்கு என்கிட்ட கொடுக்குற அப்படின்னு கேட்டார். மோதிரத்தை பார்த்துட்டு கேள்வி கேளுங்க அப்படின்னா அவன். மோதிரத்தை பார்த்த சித்ராஞ்சகர் வாயடைச்சு போனார். ஏன்னா அந்த முத்திர மோதிரம் அவரோட முத்திர மோதிரம், அவரோட குடும்பத்து வாரிசுகள்ல எல்லாரும் இதை போட்டிருப்பாங்க. முக்கியமா ரகசிய வேலை ஏதாவது பண்ணணும்னா மட்டும்தான் இதை பயன்படுத்துவாங்க. இது இவன்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு குழப்பத்துல நின்றுட்டு இருந்தார் அவரு. இந்த அப்படின்னு ஏதோ சொல்ல வாயை திறந்தாரு. ஆனா அதுக்குள்ள முந்திக்கிட்ட பிடர்த்தலையன் இந்த மோதிரம் என்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான். தலையை மட்டும் ஆட்டினாரு அவரு. நீங்க தான் கொடுத்தீங்க அப்படின்னா அவன். நானா அப்படின்னாரு அவரு. ஆமா அப்படின்னா இவன். நீங்க தான் சொன்னவன் முகத்துல போட்டிருந்த கவசத்தை எடுத்தான். வடுக கோசனோட ஒற்றன் அப்படின்னு முணுமுணுத்தாரு சித்ராஞ்சகர். நீ அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்டாரு. ஆமா நானே தான், கோசன் ஒற்றனா பாடலிக்குள்ள வந்தவன் நான் தான் அப்படின்னா. சே, நம்ம எப்படி சென்னியோட ஒற்றனால ஏமாத்தப்பட்டு இருக்கோம்னு நினைச்சு கடுமையா ஆத்திரம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம கோசன் மூலமா கொங்கணத்துல பிளான் பண்ணி இருந்தது அத்தனையும் வெட்ட வெளிச்சமா ஆகியிருக்குமேனு தெரிஞ்சதும் இன்னும் ஆத்திரம் கூடிக்கிட்டே இருந்தது அவருக்கு. அதே ஆத்திரத்துல நீ எல்லாரையும் ஏமாத்திருக்க, இந்திரசேனி தேவியோட திட்டம் அத்தனையும் நீ என்னோட முத்திரை மோதிரம் வழியா தெரிஞ்சுக்கிட்டதால நீங்க இந்த போர்ல ஜெயிச்சிடுவீங்கன்னு நினைக்க வேணாம். தென்னகம் விழப்போறது உறுதி, என் மோதிரத்தை நீ தப்பா பயன்படுத்திட்ட அப்படின்னு கடுமையா சொன்னாரு. இந்திரசேனி தேவியோட திட்டத்தை இவன் தெரிஞ்சுக்கிட்டானா? என்ன திட்டம் சித்ராஞ்சகா? தேவியோட திட்டம் ரகசியமானது, எதுவும் தெரியாதுன்னு சொன்னீங்களே, அத்தனையும் பொய்யா? என்கிட்ட எதையெல்லாம் மறைக்கிறீங்க அப்படின்னு கோபமா கேட்டான் மகேந்திரன் இடையில. மகேந்திரா கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அப்படின்னு கட்டளையிட்ட பிடர்த்தலையின் சித்ராஞ்சகரை பார்த்து, உலகத்துல எதுவுமே காரணமே இல்லாம நடக்கிறது இல்ல, இந்த மோதிரம் தான் இன்னைக்கு உங்களோட மகனையும் காப்பாத்துச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். எனது இந்த மோதிரம் என் பையன் உயிரை காப்பாத்துச்சா அப்படின்னு கேட்டாரு சித்ராஞ்சகர். ஆமா, இன்னைக்கு போர்க்காலத்துல என்னை பார்த்து வாழை வீசினப்போ இந்த மோதிரத்தை கவனிச்சதால அவன் உயிரை எடுக்க வேணாம்னு விட்டுட்டேன் அப்படின்னா பிடர்த்தலையன். என் பையனை விட பெரிய வீரனா இருக்க நீ வாய்ப்பே இல்லை அப்படின்னாரு சித்ராஞ்சகர். சித்ராஞ்சகர் சொன்னதை கேட்டதும் சிரிச்ச பிடர்த்தலையன், உன்னோட பையன் சித்திரக்கண்ணியோட அண்ணனா இருக்க ஒரே காரணத்தினாலதான் அவன் இன்னைக்கு உயிரோட இருக்கான். சித்திரக்கண்ணிக்காக தான் என் எதிரியா இருந்தாலும் உங்களை உயிரோட அனுப்பணும்னு முடிவெடுத்திருக்கேன்.
நீங்களா எக்கச்சக்க வீரன் புகழ்வீங்களே, அந்த வீரன் கிரகாவோட வாழையே ஒரே வீச்சுல பறக்க விட்ட எனக்கு சித்திரசேனனை தோக்கடிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் எல்லாம் இல்லை அப்படின்னா பிடத்தலே அதிர்ச்சி ஆயிட்டாரு சித்ராஞ்சகர். கிரகாவை தோக்கடிச்ச ஒற்றன் நீதானா அப்படின்னு கேட்டாரு அவர். ஆமா நானே தான் அப்படின்னா அவன். அப்படின்னா நீதான் அப்படின்னு அவர் சொல்லும் போது, நான் தான் பிடர்த்தலையன், அழுந்தூர் இளவரசன், கோழியூர் இளவலோட படை தலைவன் அப்படின்னா பிடர்த்தலையன். பிடர்த்தலையா, ஓ தலை ஒரு நாள் என் கையால தான் வெட்டி துண்டா போக போகுது. என் குலத்தையே வேறறுத்தவன் உங்க அப்பன், ஓ சாவு என் கையில தான்னு தான் என்ன நிலைமையில இருக்கும் அப்படிங்கறதையே மறந்துட்டு சொன்னாரு சித்ராஞ்சகர். சித்திரகண்ணிக்கு அப்பாவா இருக்க ஒரே காரணத்தினாலதான் இன்னைக்கு உயிரோட திரும்பி போறீங்க நீங்க. இன்னொரு தடவை உங்களை போர்க்களத்துல பார்த்தேன், உங்க தலையை வெட்டாம விட மாட்டேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. என் அப்பா அழுந்தூர் வேல் திதியன் தொடங்கினத நான் உங்க ரெண்டு பேரையும் கொண்டு முடிச்சு வச்சிருவேன் அப்படின்னவன் கோட்டை தலைவனை பார்த்து ரெண்டு பேரையும் வீசி எரிஞ்சிட்டு வான்னு கோபத்தோட சொன்னான். அது ஒரு நாள் நடக்காது பிடர்த்தலையா, உன் சாவு என் கையில தான், என் பொண்ணையும் மறந்துடு அப்படின்னாரு சித்ராஞ்சகர். பிடர்த்தலையன் சிரிச்சுக்கிட்டே, அவ உங்க பொண்ணு இல்ல என் காதலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரையும் கோட்டை தலைவன் கூட்டிட்டு போனான். மூணு பேரும் பார்வையில இருந்து மறைஞ்சப்பறம் உங்க திட்டப்படியே சொல்லி ரெண்டு பேரையும் ஏமாத்திட்டு அப்படின்னா ஆவா இளவரசன். ஆமா, கொழியூர் இளவரசர் கட்டளையை மீறி நீ மகேந்திரனை விடுவிச்சிருக்கதால நாங்க கொண்டு போக போற சொத்தையும் மோரியங்க திருப்பி கொடுத்துருவாங்க. இளவரசர் சென்னி அங்கீகரிச்சது மாதிரி மோரியக்கள் உங்க சுதந்திரத்தையும் அங்கீகரிச்சிருவாங்க. போன சொத்து போன மாண்புன்னு அத்தனையும் உன்னை வந்து சேர்ந்துடும் அப்படின்னா இரும்பிடத்திலே. ஆமா, எல்லாம் உங்க திட்டம்தான் அப்படின்னா ஆவா இளவரசன். இதுல என்னோட திட்டம் எதுவும் இல்லை, எல்லாம் இளவரசர் சென்னியோட திட்டம், அவர் எங்களை இயக்குறாரு, நாங்க அதுபடி நடக்கிறோம் அப்படின்னா பிடர்த்தலே. உடனே இங்க இருந்து கிளம்பிடுங்க, எப்போ வேணும்னாலும் மோரியர் படை பித்துண்டாவை முற்றுகையிடலாம், அதுக்குள்ள அத்தனையும் எடுத்துட்டு நதியை கடந்து போயிடுங்க. அவங்க வந்தா நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பிடர்த்தலையை அனுப்பி வச்சான் ஆவா இளவரசன். பித்துண்டால இருந்த அத்தனை சொத்தையும் பேழைகள்ல நிரப்பி படகுல ஏத்தினாங்க தமிழ் வீரங்க. மோரியங்க கொண்டு வந்திருந்த ஆயுதம் அத்தனையும் கொள்ளையடிச்சு அதையும் சேர்த்து ஏத்தினாங்க. எழுனிய பார்த்த சென்னி, இளவரசி நீங்க கிளம்புங்க அப்படின்னாரு. நீங்க அப்படின்னு கேட்டா எழுனி. எனக்கு இன்னும் முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு அப்படின்னாரு சென்னி. என்னது அது அப்படின்னு கேட்டா எழுனி. இந்திரசேனைய பார்க்க போறேன்னு கூலா சொன்னாரு சென்னி. இந்திரசேனையான்னு அதிர்ச்சியில கேட்டா அவர். ஆமா தேவி அப்படின்னாரு சென்னி. எதுக்கு அப்படின்னா அவர். அவ்வளவு பேரழகின்னு எல்லாரும் சொல்றாங்க, உன் தம்பி கூட அவ புராணத்தையே தானே பாடிட்டு இருக்கான், அவ எப்பேற்பட்ட பேரழகின்னு ஒரு தடவை பார்த்துடலாம் அப்படின்னு தான் அப்படின்னாரு சென்னி. இது ஆபத்து அப்படின்னா எழுனி. ஆமா அது எனக்கும் தெரியும், அவ போட்ட பிளான் அத்தனையும் புஷுன்னு போச்சுன்னு தெரிஞ்சப்பறம் அவ முகம் போற பக்க நான் பார்க்கணும்னு தோணுது அப்படின்னாரு சென்னி. அதுக்கு இது நேரம் இல்லை இளவரசே, இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி மோரி எங்க இந்த கோட்டையை தாக்க சுத்திக்க போறாங்க, எங்களோட கிளம்புங்க அப்படின்னா எழுனி. நான் முடிவெடுத்துட்டேன் அப்படின்னாரு சென்னி. கொஞ்ச நேரம் யோசிச்சவ, உங்களோட என் தம்பியும் வருவான் அப்படின்னா. பிடர்த்தலேனா, அவன் அவன் காதலியை தேடி போயிட்டானா, அவனை எங்க போய் தேடுறது அப்படின்னு கேட்டாரு அவர். அப்படின்னா மகேந்திரனும் உங்க கூட வரட்டும் அப்படின்னா எழுனி. அப்படியே மத்த ரெண்டு பேரையும் பார்த்தவ, இந்திரசேனிய பார்க்க போறது காரணம்னாலும் அதை விடவும் வேற ஏதோ முக்கியமான ஒண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியும். இளவலுக்கு நீங்க தான் பாதுகாப்பு, அவர் எப்படி இங்க இருந்து போறாரோ அதே மாதிரி அவரை திருப்பி கூட்டிட்டு வர்றது உங்க பொறுப்பு அப்படின்னு சொன்னவ சென்னிய பார்த்து, இன்னைக்கு கிளம்ப வேணாம், கொஞ்ச நாள் போகட்டும், ஆரியவர்தம் விருகோதரன் சாவுல இருந்து மீண்டு வரட்டும், அப்புறம் மூணு பேரும் கிளம்புங்க, உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னவ படகுல ஏறி சொத்து குவியலோட தென்னகத்தை பார்த்து போனான். எழுனி கிளம்புன கொஞ்ச நேரம் கழிச்சு மோரியர்களோட குதிரை படை பித்துண்டாவுக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆனா பித்துண்டா கோட்டை கதவுங்க திறந்து கிடந்துச்சு. ஆவா இளவரசன் அவங்களை வரவேற்றான். தமிழங்க மகேந்திர மோரியனை பிணையா வச்சு கோட்டையை பிடிச்சு சொத்துக்களோட தப்பிச்சதை பத்தி சொன்னான். பித்துண்டாவோட மிளைக்காடுகள்ல செத்து கிடந்த மோரிய வீரர்களோட உடம்ப அடக்கம் பண்ணாங்க அவங்க. மோரியங்க பித்துண்டாவில் திரும்ப தங்கினாலும் பட்டினத்தோட அதிகாரம் அத்தனையும் ஆவா இளவரசன் கிட்டதான் இருந்தது. நதிக்கரையில செத்து கிடக்கிற மோரியங்களோட உடம்பையும் அடக்கம் பண்ண அந்த முன் இரவுலையும் மோரியங்களை அனுப்பி வச்சான் அவன். திரும்ப கோட்டை கதவு மூடிச்சு. ஆவா இளவரசனோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கோட்டையோட அதிகாரம் வந்துச்சு. அவன் இட்ட வேலையை தலையில ஏத்துக்கிட்டு செஞ்சாங்க மோரியங்க. போர் செஞ்ச களைப்புல பித்துண்டா மாளிகை ஒண்ணுல பிடர்த்தலையனும் மகேந்திர வளவனும் ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டுட்டு எந்த தொந்தரவும் இல்லாம தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரு பாரசீக பொண்ணோட மடியில தன்னோட காலையும்
யவன பொண்ணோட நெஞ்சில தன் தலைய சாச்சுக்கிட்டு வடுக பொண்ணு ஊத்தி கொடுத்த தேரலை குடிச்சுக்கிட்டே ராத்திரிய அனுபவிச்சுட்டு இருந்தாரு சென்னி. அவரோட ராத்திரி நீண்டது. சரி, ஒரு போருக்கு அப்புறம் நிச்சயம் சென்னிக்கு இப்படி ஒரு பிரேக் வேணும் தானே. அவரை நாம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நாம வேற பக்கம் போகலாம். மொழிபெயர் தேசத்துல பாஞ்சிட்டு இருந்த சிற்றோடையோட கரையில இருந்த சுடுகாட்டுக்கு பக்கத்துல கொற்றவை கோட்டம் இருந்தது. கீர்த்து கொட்டகையோட இருந்த அந்த கோட்டத்துல கொற்றவை பிரம்மாண்டமா நின்றுட்டு இருந்தா. அவ சடமுடிக்கு பதிலா பாம்பு குட்டிங்க இழை இழையா தலையில இருந்து இடுப்பு வரைக்கும் தொங்கிட்டு இருந்தது. பிறைச்சந்திரன் மாதிரி இருந்த அவன் நெற்றிக்கு மேல உச்சந்தலையில காட்டுப்பன்றியோட கொம்பு சாத்தப்பட்டு இருந்துச்சு. நெத்தியில பெரிய செவந்த பொட்டு, அகலமான பெரிய கண்ணுங்க, சிங்க பல்லுங்க ரெண்டு நீட்டிட்டு இருக்க பயப்படுத்துற மாதிரி தொங்கிட்டு இருந்தது அவன் நாக்கு. வாய் தாகத்துல ரத்தத்தை வேண்டி அகலமா திறந்திருந்தது. மேலாடை இல்லாம திறந்த உடம்போட இருந்த கழுத்துல பெருத்த மண்டையோட ஒண்ணு தொங்கிட்டு இருந்தது. அவ இடுப்புல வரியும் புள்ளியுமா புலித்தோல் அணிஞ்சிருந்தா. நீளமான பாம்பு அவ இடுப்புல நகை மாதிரி சுத்திட்டு இருந்தது. நீளமா முறுக்குன கொம்புடைய கவரிமான் மேல சிங்கத்தோல் போர்த்தி கம்பீரமா உட்கார்ந்திருந்தா கொற்றவை. அவ கையில பஞ்சவர்ண கிளி, வில்லு, கணை, வீரவாள், வேல், செண்டாயுதம், ரத்தம் காஞ்சு போயிருந்த எருமத்தால ரத்த சட்டி இதெல்லாம் இருந்தது. அவளுக்கு முன்னாடி வேக வச்ச அவரை, துவர, எள்ளுருண்டை, இதோட பஞ்சு, எருமை, ஆடு, இதோட இறைச்சியோட சேர்த்து பிசைஞ்ச நெல் சோறு இதெல்லாம் படைக்கப்பட்டிருந்துச்சு. முக்கணிகளும் வாழை இலையில வைக்கப்பட்டிருந்தது. இதுக்கு முன்னாடி தீ மூட்டப்பட்டு அகில் தூவி புகையும் போயிட்டு இருந்தது. அகில் புகை முழுசும் வந்து அந்த இடம் முழுக்க மனம் பரப்பிட்டு இருந்தது. தீ மூட்டத்துக்கு முன்னாடி மஞ்சள் தடவுன சில மண்டையோடுங்க வரிசையா இருந்தது. அதுக்கு முன்னாடி கணியன் ஒருத்தன் உட்காந்துருந்தான். கணியன்கிறவன் நிமித்தம் சொல்றவன், ஜோசியன் மாதிரி. நெத்தியில சுடுகாட்டு சாம்பல்ல பூசிக்கிட்டு செவப்பு கலர் துணி ஒன்ன தலையில சுத்திக்கிட்டு ஒரு துணி கூட இல்லாம உட்காந்துருந்தான் அவன். தங்க காசு மாலை மட்டும் கழுத்துல கிடந்தது. செவந்த அவனோட உடம்பு கொஞ்சம் ஒடுங்கி மெலிஞ்சு இருந்தது. தேரலை குடிச்சிட்டு அரை மயக்கத்துல உட்காந்துருந்தான் அவன். அவனுக்கு நேரா எதிர்த்தாப்புல நெருப்பு மூட்டத்துக்கு இன்னொரு பக்கத்துல அவனோட சிஷ்யங்க நாலு பேரு பிறை வடிவத்துல உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்ச தூரத்துல மூவேந்தர்கள் வரிசையா உட்காந்துருக்க, அவங்களுக்கு பின்னால வேளிர்கள் இன்னும் குறுநில மன்னர்களும் பக்தியோட உட்காந்துருந்தாங்க. மன்னர்களோட மெய்க்காவல் வீரங்க எல்லாரும் சத்தம் இல்லாம சிற்றோடையோட கரையில இருந்த புங்கை நாவல் மரங்களோட அடியில உட்காந்து ஓய்வெடுத்துட்டு இருந்தாங்க. காத்தோட சலசலப்பு கூட இல்லாம அந்த இடத்துல பேரமைதி நிலவுச்சு. கொற்றவையோட பயங்கரமான தோற்றம் எல்லாருக்கும் ஒருவித பயத்தை கொடுத்தது. கோட்டை முழுக்க நிரம்பி வழிஞ்சிட்டு இருந்த அகில் புகை அந்த இடத்துக்கு ஒருவித மாய தோற்றத்தை கொடுத்தது. அது எல்லாருக்கும் பரவசத்தை கொடுத்துச்சு. கணியன் கண்ணை மூடி ரொம்ப நேரம் அமைதிய மந்திரத்தை உச்சரிச்சுட்டே இருந்தான். அவனுக்கு முன்னால உட்கார்ந்திருந்த அவன் உதவி ஆட்கள் எல்லாரும் உடுக்கைய ஒரே வீச்சுல அடிச்சிட்டு இருந்தாங்க. உடுக்கையோட சத்தத்தை கேட்க கேட்க அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்த கணியன் அப்படியே ஆட ஆரம்பிச்சான். அவனுக்கு முன்னால இருந்த வாளோட மழுங்கின முனையால நெஞ்சில ஓங்கி ஓங்கி அடிச்சுக்கிட்டான். வாழால ஒவ்வொரு தடவை அடிச்சுக்கும் போதும் நெஞ்சில போட்டிருந்த தங்க காசு மாலை அதிர்ந்து ஒன்னோட ஒண்ணு மோதி தெய்வீக இசையா இருந்தது. உடுக்கைய தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்க உட்கார்ந்திருந்த தமிழக மன்னர்களுக்கு கூட உடம்பு சிலிர்க்க ஆரம்பிச்சுது. உடம்பு சிலிர்த்து வெறியேறி வாழால தொடர்ந்து அடிச்சுட்டு இருந்த கணியன் வாழை கீழே எரிஞ்சிட்டு கைய உயர்த்தனான். ஏதோ சன்னதம் வந்துடுச்சு போல சொல்ல போறான் என்னன்னு கேட்க நாமளும் காதை திறந்து வச்சுட்டு காத்துட்டு இருப்போம். என்ன சொல்றான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இந்த பாட்காஸ்ட் ஸ்ரீ வெற்றிவேலின் வெண்வேல் சென்னி வரலாற்று புதினங்களை அடிப்படையாக கொண்டது. அதை தழுவி கவிதா ஜீவாவால் ஒளிப்பதிவாய் மறு உருவாக்கம் செய்யப்பெற்றதே வெண்வேல் சென்னி தமிழ் பாட்காஸ்ட். இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான பாட்காஸ்ட்களை கேட்க ivmpodcast.com அப்படிங்கிற இணையதளத்துக்கு வாங்க, இல்ல ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கவிதாஸ் கதை பாட்காஸ்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும், நீங்க விரும்புகிற மற்ற எல்லா மேஜர் ஆடியோ பிளாட்ஃபார்ம்லையும் பின்னூட்டத்தில் பதிவிடலாம். அண்ட் மறக்காம வெண்வேல் சென்னி தமிழ் பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நன்றி.